எனக்காக உனது கணவனை கூடையிலே சுமந்து வருகிறாய். இந்த இரண்டு வேலைகளே நானும் செய்யாத தவறுக்கு கடுமறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். உனது கணவன் பாலமானது என் சிறை மீது வந்து எனக்கு மேலும் மேலும் துன்பத்தை கொடுத்து விட்டார். இப்போதே கொடுக்கிறேன் உனக்கு. உன் கணவன் இருக்கவே தானே ஆணவத்தால் எனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டார். பொழுது விடுவதற்குள் உன் கணவன் இறக்க வேண்டும். நீ தாரி அறுக்க வேண்டும். ஈயெருமக்கள் 84 தேவகலனுக்கு வெடிவிளக்கம் கட்டினார்கள். பார்வதி நேசனாக
கங்காதரனாக யதாதரனாக வச்சிருக்கிறேன். எமை ஆடி வரும் மக்களுக்கு அவர் குறைய கட்டி வருகிறேன். இருந்தாலும் தேவர்கள் அத்தனை வேகம் நினைத்து முறையிடுகிறார்கள். இந்த உலகம் எளிமயமாக இருக்கிறது, அந்தவா யாது காரணம் என்று என்னை கேட்கிறார்கள். இது என்ன விந்தியாக இருக்கிறது? ஏழு நாட்களாக பொழுது முடியவில்லையே. அறிந்து பார்க்கிறேன் ஞானத்தால், அறிந்தேன், தெரிந்து கொண்டேன். பூலோகத்திலே நலாயினி என்ற ஒரு மகனிட பெண்ணால் தான் உலகம் எளிமயமாக இருக்கிறது. பூலோகம் சென்று நலாயினியை சந்தித்தால் இதற்கு விளக்கம் தெரியும். தந்திக்கு நீ என்ன அறியாதவளா, தெரியாதவளா, புரியாதவளா, படித்தவள்தானே, பண்புள்ளவள்தானே, செய்யலாமா இப்படி? உன்னால் அல்லவோ இந்த உலகம் இழுமயமாக இருக்க. ஏனம்மா இப்படி செய்தான்? அந்த மாடரிசி கொடுத்த சாபத்தினால் என் கணவரான அவர் உலகத்தில் உயிரோடு இருப்பதனால் தானே எனக்கு ஆணவத்தோடு என்னை எடுத்துவிட்டார் என்று சாபம் கொடுத்தார். பதிலுக்கு நானும் சாபத்தை கொடுத்தேன் சுவாமி. ஆகையினால் கொள்கையை விடியாமல் இருந்து நலாயினியைத்தான் சொல்ல வேண்டும். ஆமா, நலாயினியே. மாந்தவரே,
நல்ல தங்கா, அவள் கதையை நான் சொல்லிக் கொண்டே போகிறேன். நான் கேட்டுக்கொண்டே வருகிறேன்.